ஏன்னா அவங்க அம்மா நைஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. சுடப்பட்ட ஒரு இது நிறைய இருக்கிறது நைஸாக அரைக்கிறது. அதனாலதான் என்ன மாவுன் கேட்டேன். ஒரு பஸ்ல 2 கோடி பேர் போறாங்க. பஸ்ல 2 கோடி பேர் போறாங்க. போறாங்க எப்படியா? 2 கோடி பேர் போறாங்க எப்படி? சொல்ல நீ சொல்ற தனுஷ் கோடி புண்ணிய கோடி 2 கோடி பேர் பண்ணுங்க. கமல் போடாம போற தப்பு இல்ல, அங்க போய் ஜோக்கு போடாதீங்க. ரம்யா நீங்க பேசி கொஞ்சம் கம்மியா இருந்தா உள்ள போயிட்டு கவுண்டர் போட்டுனே. தயவு செஞ்சு ரொம்ப கம்மியா பேசுங்க, எனக்கே காதுல ரத்தம் வருது. நீங்க ஜோக் சொல்றதா இருந்தா உங்களோட மைக்க கழட்டி வச்சிருக்கீங்க. அவர் வந்து கலாய்ந்த நேரமும் இந்த மாதிரி திருப்பி கவுண்டர் போட்டு இருப்பாங்க. சரி நீங்க வரல நினைக்கிறேன். எல்லாரும் வீட்டுக்குள்ள போங்க, உங்க வாசகதை வந்து திரை நாள் மூடப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ள போங்க அப்படின்னு ரம்யாவும் அவங்களுக்கு அப்படியே பேரலா சொல்லிட்டு வராங்க. வீட்டுக்குள்ள போங்க ஏன்னா உங்களோட அப்படின்னு இவங்க சொன்னா மீதத்தை ரம்யா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாரு. அப்படியா? எப்போ? இப்ப நீ முந்தானேத்தா? முந்தானேத்து நீ வந்தப்போ இவங்க சொல்ல சொல்ல இவங்களும் பேரலா சொல்லிருந்தாங்கல்ல, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு மிச்சத்தை ரம்யா சொல்லுவாங்க அப்படின்னு போயிட்டு. டாஸ்கா சதீஷா வாங்க சொல்லுங்க. வல்லவனே நல்லதான் வல்லவன். அந்த ஜோக்கோட அந்த புக்கோட மினி ஜெராக்ஸ் தானே இருக்காங்களே? ஆமா நிறைய ஜோக்ஸ் நல்லாவே இருக்கும். தெரியுமா? நம்ம காதில் வாங்கினிய ஜோக்கு இல்லையா? டாஸ்காம்பா பா சொல்லு 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 பா. ஓட்ட போட்டான். ஆ என்ன பா, அதான் ஈஸி பா, போட்டான் படிக்கணும் வாங்க. சரி ஓ மை காட் ரம்யாட்ட அதை கேட்டு போமா? நிருப்பம் தான் சைஸ் ஏத்த மாதிரி யோசிக்கிறா போல. ஆல் லெட்டர்ஸ் சாரா இன் ஒன் பேட் கேஷுவல் கேஷுவல் குழந்தை என் ஷெல்ஃபை குழைத்து விட்டேனடா. இதுக்கு நான் என்ன பண்ணலாம் என்றால் சரி இப்போதைக்கு ஏதோ ஒன்று போடுதா.
அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு சொல்லிட்டலாமா அதை என்ன எதுவுமே ஆகலையா ஏன் வயிறு ஆற சாப்பிட்டான் இப்ப சொல்லிட்டு இருப்பாரு, ஏ மாப்பிள பிக் பாஸ்ல போய் என்ன பத்தி பேசிருக்காருங்க சாண்டி தீனாலாம், மாப்பிள நம்ம ஜோக்கு தேவைப்படும் மாப்பிளங்க, என்ன உள்ள உள்ள அனுப்பியிருக்கணும் மாமா, புரியா உனக்கு எல்லாரையும் வெளில அனுப்பிச்சிருக்கோம், வந்துட்டு ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் ஸ்டாக் தீர்ந்து போயிருக்கோம்.